2023-24 மேட்ச் வெலிங்டன் பிளே சென்ட்ரல் ஹைன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேன்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 13, 12:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேன்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். REFFERAL ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது, ட்ரேடிங் கான்செப்ட் இருக்குது. ட்ரேடிங் கான்செப்டில் உங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியும். இந்த பிளேயர் 50 அடிப்பாங்க, இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. MVP கான்செப்டில் 5 பிளேயரில் சிங்கிள் பிளேயரை செலக்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. REFFERAL இன்ஸ்டால் பண்ணலன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெலிங்டன் பிளேஸ் 11 மாற்றம் இருக்காது, அதே ஸ்குவாடு தான், சேஞ்ச் இல்லை ஸ்குவாடில். சென்ட்ரல் ஹைன்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இருக்குது. கேட் ஹேகிங் உள்ளே வராங்க, ஒசைன் பேர்லட்டு பெஞ்சில் தொடருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. டோடு இல்லை, நட்டலி டோடு மெக்லோடு இருந்தாங்க போன ஸ்குவாடில், இந்த ரெண்டு பேரும் சேஞ்சு. மெக்லோடு பெஞ்சில் இருந்தாங்க, அதே மாதிரி ஒசைன் பார்லட் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க உள்ளே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அந்தளவுக்கு பெருசாக யோசிக்கிற மாதிரி இல்லைன்னா வாய்ப்பு அவ்வளோவா கொடுக்க மாட்டுறாங்க. அதனால பார்லட் உள்ளே வரலாம் அப்படின்றது இருக்குது. அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம். அண்ட் பார்லட் வந்தால் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், பவுலிங் பேஸில் ஷேர் ஆகும். ஏன்னா அவங்க டீசன்ட் பவுலராக இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க. வெலிங்டனில் தான் இந்த மேட்ச்சு, பேசின் ரிசர்வ் வெலிங்டனை பொறுத்த வரைக்கும் 4 இன்டர்நேஷ்னல் விமன் மேட்ச். அதில் பேட் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வெற்றி, சேசிங்க்கு 3 வெற்றி. சேசிங் ப்ரிஃபரபிள் அப்படின்னா கூட டே மேட்சாக இருக்கிறனால சில நேரங்களில் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 138 ஆவரேஜாக இருந்திருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியும் வெலிங்டனில். விமன் கிரிக்கெட்டில் ஹை ஸ்கோராக 171/2 அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 102/10 அப்படின்னு ஸ்கோர் இருந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது நம்பர் அப்படின்றத ஷோ பண்ணுது. அப்படின்னாலும் இந்த ரெண்டு டீம் கிடையிலன்னு பார்க்கும்போது வெலிங்டன் பிளேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சென்ட்ரல் ஹைன்ஸ் பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஒரேடாக இருக்காங்க. ஆர்மிடேஜ் குயிக்காக அடிக்கிறாங்க, அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ரோ ஓரளவுக்கு விளையாடுறாங்க. அட்கின்சன் கிரேக்கு டொமஸ்டிக்கில் நல்லா ஃபார்மில் இருந்தாங்க. அப்படின்னாலும் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் இங்கே கொடுக்கல. ஒரு காரணம், அட்கின்சனை மிடில் ஆர்டர் லேட்டர் மிடில் ஆர்டர்லாம் அனுப்புனாங்க. அண்ட் போன மேட்ச்சு ஓப்பன் பண்ண வச்சாங்க, இனிஷியலாக அவுட் ஆகிட்டாங்க. எனிவே இன்றைக்கி பெட்டராக வரலாம், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் அவங்கள கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சஸுக்கு பவுல் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது. அண்ட் கிரேக்கு டீசெண்டான பேட்டிங், ஆனால் அந்தளவுக்கு அவங்களும் மேலே வராதனால பெருசாக பண்ண முடியல. கேட் கேக்கிங் ஓகேன்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் டோடுக்கு பதிலாக இவங்க இன்னும் மேல் லேட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சட்டர்ஜி, ரோஸ்மரி மயர், டிவான்சிய, அஸ்ரெட்டி குமார், கிளாடியா கிரீன். அஸ்ரெட்டி இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்திருக்காங்க. எவ்ரி சீசன்லேயும் எக்கனாமி பேஸில் இருப்பாங்க, நெகட்டிவ் லைனில் வீசுவாங்க, அந்தளவுக்கு விக்கெட் இருக்காது. இந்த சீசனில் விக்கெட்ஸுக்குள்ளே வந்திருக்காங்க, பட் லாஸ்ட் மேட்ச் ரெண்டு மேட்ச்னு பார்க்கும்போது விக்கெட் அளவாக எடுக்கலை. கிளாடியா கிரீன் விக்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் எடுக்கலை, ஆப்போசிட்டாக ஆஸ்ட்ரேடி விக்கெட் எடுத்தாங்க. இப்போ கிளாடியா கிரீன் விக்கெட்ஸுக்குள்ளே வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். ரோஸ்மரி மயர் விக்கெட் டேக்கிங் பவுலராக பார்க்குறோம். டிவான்சியர் டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் மீடியம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்கும் கூட டீசெண்ட் ஆல்ரவுண்டர் ரேஞ்சில் வச்சாலும் ரொம்ப லேட்டாக வர்றதுனால அந்தளவுக்கு பேட்டிங் பேஸில் கன்சிடர் பண்ண வேண்டாம். வெலிங்டன் பிளேஸ் டாப் ஆர்டரில் ரிபிகா பன்ஸ் தொடர்ந்து தோல்விகளை கொடுத்தாங்க. போன மேட்ச் ஒரு குயிக் ஸ்டார்ட், நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது இருந்தது, கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம். மெக்ஃபேடின் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், டீசெண்டான ஹிட்டிங் அண்ட் க்ளோவர்க்கில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. குறிப்பாக எம்எல்ஏக்கர், கெஸ்பர்க் மாதிரி ஆட்கள் பவுல் பண்ணும்போது நிறைய பீட்டன் ஆகும், அண்ட் எட்ஜு கிடைக்கும், அதில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். எமிலிக்கர் போன மேட்ச் வேறு ரகம்னு சொல்லலாம், சூப்பராக பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணாங்க. அதே மாதிரி பவுலிங் பேஸ்லேயும் 5 விக்கெட் ஆள், அதில் பெரிய பாசிட்டிவாக எமிலிக்கரை பார்க்கலாம். இந்த ஃபார்மெட்டில் இந்த இடத்துல வேறு லெவல் பண்ணுவாங்க, தொடர்ந்து அதை பண்ணுறாங்க. பிளிம்மரோட பேட்டிங் நல்லாயிருக்கு, அண்ட் கேச்சிங் பொசிஷன் அதிலே பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. லைக்கெஸ்பர்க் போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க, கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். எண்டோவரில் வீசுற நல்ல விக்கெட் டேக்கிங் எதிர்பார்க்கலாம். சான்ஸ்லர் போன மேட்ச் பவுலிங் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி எதுவும் பவுல் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் சில நேரங்களில் பேட்டிங்கில் வந்து எண்டில் நல்லா ஃபினிஷ் கொடுக்க முடியும். டீசெண்டான ஹிட்டிங் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் கிராண்ட்லிக்கு யோசனைக்கு வேணால் யோசிச்சு பாருங்கள். செஸ்கரை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட் பண்ணுவாங்க, எனி டைம் மேலே வரலாம். அவங்களுக்கு ஹிட்டிங் ஓவர் கெஸ்பர்க்குங்கிற மாதிரி கொடுக்க பார்க்குறாங்க, பார்க்கலாம். அண்ட் செம்மா சிம்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங், ஆனால் ஐடியில் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. கொடிரி நியூ பால் வீசுவாங்க, ஓரளவுக்கு டீசன்ட் போலன்னு பார்க்கலாம். நெயில் பேடு நல்ல பவுலிங், அண்ட் ஜாரா ஜெட்லியோட பவுலிங் அப்படின்னு சூப்பராக பார்க்கலாம். அவங்களாம் விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க, கொடிரி விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. வெலிங்டன் பிளேஸ் நியூ பாலில் கொடிரி வித் ஜெஸ்கர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜாரா ஜெட்லி, நெயில் பேர்டு, கெஸ்பர், கெமிலிகர் இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். இந்த 6 பவுலர்ஸுக்கு இடையில் மோஸ்ட்லி கேண்டில் வந்தால் வரலாம்.
சாண்டில் போன மேட்ச்சில் ஒரு ஓவர் வீசினாங்க, அந்த மாதிரி எதுவும் வீசுகிறாங்களான்னு பார்க்கணும், அவங்க ஆப்ஷனாக இருக்காங்க. சென்ட்ரல் ஹைன்ஸ்னு பார்க்கும்போது நியூ பாலில் ரோஸ்மேரி மயர் அண்டு ஹென்னாரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாடியா கிரீன் அசிடிட்டி மிடில் ஓவர்ஸில், டிவான்சீரோட போலிங் மிடில் எதிர்பார்க்கலாம். சட்டர்ஜி போல் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஹோலி ஆம்னிடிஜோட போலிங் கூட சில நேரங்கள் இருக்கலாம், அவங்க அதிகமாக வீசல் அப்படின்றது தான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. எமிலிகர் லேக்கர்ஸ்பர்க் ஜெஸ்கரை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஓவர் பேஸில். அண்ட் எமிலிகர் கேப்டன் அப்படின்றதுனால இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு ஓவர்ஸ் முழுமையாக கொடுக்குறாங்க. என்ஆர்ஓ ரோஸ்மரி மேர் அண்ட் கிளாடியா கிரீன் இந்த சைடு முழுமையான ஓவர் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். லேக்கர்ஸ்பர்க் ஜாரா ஜெட்லி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்கலாம். ரோ அண்டு ரோஸ்மரி மேர் ஃபிக்ஸடாக இருக்கலாம். அண்ட் ஒரு பாயிண்டில் சென்ட்ரல் ஹைன் செகண்ட் போலிங்காக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுது. ஏர்லியாகவே என்ஆர்ஓ அண்ட் ரோஸ்மரி மேர் ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். சாண்ட்லர் கொடிரியை கன்சிடர் பண்ணுங்க, கொடிரி நியூ பால் வீசுகிறாங்க அந்த இடத்துல விக்கெட்ஸ் எதுவும் விட்டுறாங்க அப்படின்னா டெஃபினட் கன்சிடரேஷனாக யோசிக்கலாம். அண்ட் சாண்ட்லர் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க, சில நேரங்களில் பேட் ஃபர்ஸ்ட்டில் சின்ன ஸ்கோர் அடித்தா ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஜேஎல்பிக்கு அட்கின்சன் ஓப்பன் பண்ணுறாங்க, கிளாடியா கிரீன் விக்கெட்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்காங்க, அந்த வகையில் கன்சிடரபிள். எமிலிகர் கெஸ்பர்க்கு ரோ இவங்க மூணு பேர்த்தையும் கேப்டனாக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜெஸ்கர் ஜாரா ஜெட்லி ரெண்டு பேருமே அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் ஹைன்ஸ் விக்கெட்ஸ் நிறைய எடுக்க முடியும், ஏன்னா சென்ட்ரல் ஹைன்ஸ் விக்கெட்ஸ் விடுறாங்க, தோல்விகளில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வகையில் கன்சிடரபிள். ரோஸ்மரி மேயர் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் எண்ட் ஓவரில் விக்கெட்ஸ் எது எடுத்தால் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஜெஸ்கர் அண்ட் ஜாரா ஜெட்லி கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அண்ட் எமிலிகரை மிஸ் பண்ணி கேப்டனாக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, பட் அந்த ரிஸ்க்கு சில நேரங்கள் நமக்கு பே பண்ணும், அந்த வகையில் முயற்சி பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள், எமிலிகர் சேஃபான கேப்டன், பிரச்சனை இல்லாத கேப்டன். நீங்கள் டிஃப்ரெண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது வைஸ் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் டாஸை பேஸ் பண்ணி சில விஷயங்களை யோசிக்கணும். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.